channel. So, இன்னைக்கு நம்ம parallel circuit எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த திங்ஸ் தேவையான திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டிறேன் வாங்க. So, அதுக்கு தேவையானது வந்து வயர்ஸ். இந்த மாதிரி வயர்ஸ், ஸ்ட்ராங் வயர்ஸ்லாம் நீங்க வச்சிருப்பீங்கல்ல, அதுல நான் ஒயிட் கலர் எடுத்துக்கேன். அப்புறம் வந்து பேட்டரி, ஸ்விட்ச், கேபிள், அப்புறம் முக்கியமானது எல்இடி வைட்ஸ். ஸோ இதெல்லாம் தேவையான பொருள். அப்புறம் மறக்காமல் ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் வந்து நான் ஒரு பாக்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் சார்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சார்ட் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் ஒர்க்ஸ்லாம் போகலாம். ஸோ இந்த மாதிரி மாடல் தான் நான் வந்து அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து போட போகிறேன். ஸோ ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஹாஃப் விட்டு தான் பண்ணணும். நம்ம ஃபுல்லாகவே போட்டால் கொஞ்சம் அது நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ஹாஃப் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து அந்த மாடல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெனில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பெனில் போட அனுப்பிச்சிடலாம். வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பென்சிலில் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரியே சேமாக போட்டுக்கலாம். கேப் விடாமல் கரெக்டாக போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக வரணும். இப்போ ஸ்கொயர் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஸ்கொயர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த மாடல் போடணும். இப்போ வந்து இன்சுலேட்டர் அப்புறம் கண்டக்டர் போடணும். இப்போ நாம் வந்து எங்கள் சைடு இங்கே ஓட்ட போட்டால் தான் நம்ம அந்த எல்இடி லைட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஓட்ட போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்இடி லைட் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் வைக்கிறதுக்காக இந்த ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணி பார்க்கலாம் செட் ஆகுதான்ட்டு. பின்னாடி கரெக்டாக செட் ஆகுதா? நீங்கள் கரெக்டாக செட் ஆகாது. இந்த மாதிரி செட் ஆகும். ஸோ இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரி செட் பண்ணுறதுக்காக ஓட்ட போட்டுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் செட் ஆகுதான்ட்டு. பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு, எல்இடி லைட்ஸும் ஃபிட் பண்ணியாச்சு, ஸ்விட்ச்ஸும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி வந்து
ella connection kudukona indha wires idella connection kuduthiralam first ipo positive line la nama switch connect pannirukom paarga idhula vandha indha side dhaan positive so nama positive la connect paniyaachu so idha appadi nama indha 3 oda connect pannite on pananum ipo nama indha இந்த ஸ்விட்ச் சோட இது வயர் ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணி வைக்கலாம் பண்ணியாச்சு இது இப்படி இப்படி ஸோ லாஸ்ட் ஒன் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃபுல்லாக செலோடேப் போட்டு ஒட்டிக்கலாம் டேபிளா ஒட்டிக்கலாம் எல்லாமே கரெக்டா ஒட்டிக்கணும் அது எல்லாமே வந்து வெளியில வராத அளவுக்கு நல்லா செக்யூர்டா ஒட்டிக்கோங்க அப்பதான் உங்களுக்கான பேரல் சர்க்யூட் ஆக்டிவிட்டி வந்து செம்மையா சூப்பரா ரெடி ஆகும் பாத்தீங்களா நம்ம அப்படியே செக்யூர்டா ஒட்டிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒட்டிக்கலாம் சோ தட்ஸ் ஆல் வந்து இந்த இடத்துல லாஸ்ட் அதுதான் இப்போ வந்து திருப்பி நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பேரல் சர்க்யூட் எப்படி இருக்குன்ட்டு வாவ் ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்க செம்மையா இருக்கு வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் செம்மையா இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே நைட்டில் ஆன் பண்ணி பார்த்தோம் வேறு லெவலில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேரல் சர்க்யூட் மீனிங் வந்து பாசிட்டிவெல்லாம் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம் நெகட்டிவெல்லாம் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த எல்இடி பேரலில் வந்து லைட் எரியும் ஸோ அதுதான் நம்ம வந்து பேரல் சர்க்யூட் எப்படி சொல்வோம் ஸோ இப்போல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து எலக்ட்ரிசிட்டி மேக்னிசம்னு ஒரு புக் வந்திருக்கு ஸோ அந்த புக்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் நிறைய ஸ்கூலில் அந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அந்த இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுப்பாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள்